Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி 3-in-1 ரெசிபி. 3-in-1 ரெசிபினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைதா ஃப்ளோரில் மூணு ரெசிபி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பரோட்டா, நெக்ஸ்ட் கச்சோரி, தேர்ட் ஒன் போலி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பரோட்டா செய்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டியான பால் சைஸில் நீங்கள் மாவு எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா கிளைஃபில் வந்து நல்லா வந்து ஒரு லேயர் மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். வேணும்னா நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். மேலே வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே லேயராகவே இருக்கும் லாஸ்ட் வரைக்குமே. ஸோ நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லாவே வந்து தனித்தனியாக லேயர் மாதிரி இருக்கும், சூப்பர் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் எண்ட் வந்து கீழேயும் லாஸ்ட் எண்ட் வந்து மேலே இருக்க மாதிரி நான் வந்து பால் மாதிரி பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் லைட்டாக ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணாலே போதும். ஏன்னா நான் மினி சைஸ் தான் எடுத்திருக்கேன்றதால நான் இந்த மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா தவா வந்து ஹீட் ஆனோடனே நீங்கள் பொடிச்சு எடுத்து நெக்ஸ்ட்டு இதே சைஸில் மாவு எடுத்துக்கோம். எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கடலைப்பருப்பு, வேக வச்ச கடலைப்பருப்பு, வெல்லம், ஏலக்காய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் சென்டரில் நான் போட்டுட்டு அதை வந்து நான் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நான் வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற அளவுக்கு நான் வந்து பைப் பண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி நான் வந்து ஜென்டலாக வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டமில் எண்ணெய் தடவிக்கலாம். அதாவது எண்ணெய் வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது கல் இந்த மாதிரி ஸ்லாப்பில் வச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறீங்கன்னா அங்கே கீழே வந்து நீங்கள் எண்ணெய் தடவிக்கலாம். ஸோ இது கையில் ஓட்டுதுன்னும் போது மாவு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் எண்ணெய் தடவினீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு பிறகு நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த போலி, அது மேலே போட்டுருவோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பாலித்தீன் கவரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கும் போடுறதுக்கு. இந்த மாதிரி நல்லா வந்து திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். ஸோ செகண்ட் ஒன் முடிஞ்சது. தேர்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, கச்சோரி செய்ய போகிறோம். சேம் தாங்க, அதே சைஸ் பால் எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு இது கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, மோஸ்ட்லி கச்சோரி வந்து என்ன செய்வாங்க, மூங் டாலில் செய்வாங்க. நம்ம வந்து கடலைப்பருப்பில் செய்கிறோம். மூங் டால் வந்து சீதனும் அப்படின்றதால நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். பீன்ஸ் வந்து பொரியல் வச்சுருந்தோம். ஸோ அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக வந்து ஸ்பைசி இருக்கணுன்றதால நான் வந்து கொஞ்சமாக இட்லி பொடி சேர்த்து நான் வச்சுருக்கேன். ஸோ இதோட வந்து நான் வந்து அதே மாதிரி நான் எப்படி போலிக்கு நான் வந்து சென்டரில் அப்ளை பண்ணியிருந்தேனோ அதே மாதிரி தான் இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மிக்சர்ஸையும் வந்து நான் சென்டரில் போட்டு இந்த மாதிரி பைண்ட் பண்ணி நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும். நீங்கள் வந்து அந்த பூரி எப்படி வந்து நீங்கள் சுட்டெடுப்பீங்களோ அதே மாதிரி இதை வந்து நீங்கள் கச்சோரிக்கு இதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நல்லா வந்து பெருசாக நல்லா உப்பி வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். ஸோ இது வந்து கச்சோரி, இது வந்து கொத்து பரோட்டா, நம்ம மினி சைஸ் பரோட்டா செஞ்சனா அது, இது வந்து போலி. ஓகேங்களா? 3-in-1 இது தாங்க 3-in-1 காம்பினேஷன். இது நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். டக்கு டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம். ஒரு மாவில் இத்தனை வெரைட்டி செய்ய முடியுமா அப்படின்னா இது கண்டிப்பாக முடியும். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.